ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து இயல் ஒன்றுல ஒன்றல்ல இரண்டல்லங்கிற லெசன் இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ்ல இருக்கிறத நான் வீடியோ போட்டுட்டேன், நீங்க இன்னும் பாக்கலன்னா உடனே பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஸ் இருக்கு, அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பரணின் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் இருக்கா, முகில் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணுங்க, ஆப்ஷன் ஆவ நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, இரண்டல்ல என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது டேஸ், இரண்டு கூட்டல் அல்ல, நோட் பண்ணிக்கோங்க, இரண்டு கூட்டல் அல்ல. அடுத்து பாருங்க, தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ், தந்து கூட்டல் உதவும், ஆப்ஷன் ஆ நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் ஆ இருக்கு பாருங்க, தந்து கூட்டல் உதவும் இருக்கு. அடுத்து பாருங்க, ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ், ஒப்புமை இல்லாத, ஆப்ஷன் இ இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க, ஒப்புமை இல்லாதன்னு இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம குருவினா பாக்கலாம். குருவினால ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவைன்னு இருக்கா, இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா பாடலின் பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பேராப் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேராப்ல இங்கு வீசும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஒரு லைனு. சோ அந்த இங்கு வீசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பலவாகும் சொல்லி முடிச்சு பாருங்க, அது வரைக்கும் குருவினா உன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இங்கு வீசும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க பலவாகும் சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் குருவினா உன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம குருவினா 2 பாக்கலாம். ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்றல்ல இரண்டெல்லாம் பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுதான் இருக்கா, இதோட ஆன்சரும் பேஜ் நம்பர் 6 தான் இருக்கு. சோ எடுத்துட்டீங்கன்னா இந்த பாடலின் பொருளை 3வது பேரா பாருங்க, 1, 2, 3வது பேராப் இருக்கா, அதுல முல்லைக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அந்த முல்லைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராப் முடிது பாருங்க, பலவாகும் சொல்லி இந்த பேராப் முடியும், அது வரைக்கும் 2வது கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. முல்லைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராப் முடிது பாருங்க, 1, 2 பலவாகும் சொல்லி முடியும் பாருங்க, அது வரைக்கும் 2 2வது கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணுங்க, குருவினா 2 ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்கலாம். குருவினா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்ப சிறுவினா பாக்கலாம். தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவைன்னு இருக்கா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 6 இருக்கு, 6 எடுத்துக்கோங்க. பாடலின் பொருளை 2வது பேராப் பாருங்க, 2வது பேராப், 2வது பேராப்ல இந்த பகைவரையின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, சோ அந்த பகைவரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பலவாகும் சொல்லி இங்க முடியும், அது வரைக்கும் சிறுவினா உன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பகைவரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பலவாகும் சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் அதாவது இந்த 2வது பேராப் மட்டும்தான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாடப்பகுதியில் இருக்க எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்தாச்சு, அடுத்த வீடியோல அடுத்து பார்க்கலாம்.